நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், நீங்கள் தயவு செய்து இதை வெளிப்படுத்த வேண்டும். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு நீலி கண்ணீர் வடிக்கிறது. எப்படி என்று சொன்னால், தமிழர்களுக்காக உண்மையிலே அவர்கள் பாடுபடுகிறார்களா? இல்லை. இலங்கையிலே 100,000 தமிழர்களை கொன்று குவித்தது இலங்கை அரசாங்கம். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு யாருடைய அமைச்சரவையில் அங்கம் பெற்றார்கள்? மத்திய அமைச்சரவையில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசிலே அங்கம் வகித்த நேரத்தில் 100,000 தமிழர்களை உள்ளி வாய்க்காயில் கொன்று குவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அது மட்டுமா, தமிழீழ போராளி நமது பிரபாகரனை சுட்டு கொண்டது யார்? இதே திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, பச்சிளம் குழந்தை பாலகுமாரன் பிரபாகரனுடைய 5 வயது சிறுவன். ஒரு வீடியோல பாக்குறோம், பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க கொழுப்புல, பிஸ்கட்டை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்த 5 நிமிஷம் பார்க்கணும், ஒரு 5 வயசு குழந்தை மார்புல குண்டுபட்டு சாகுது. தமிழன் இல்லையா பிரபாகரன்? தமிழன் இல்லையா? அப்பொழுது ஆட்சியில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழுக்காக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இனியும் தமிழக மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது என்பது இன்றைக்கு பத்திரிகைகள் உச்சமாக தெரிவிக்க வேண்டும். சுரேஷ் பேசும்போது பேசினார், காவல்துறை அதிகாரிகள் அவர் வேண்டியவர், போலீஸுக்கு அவருக்கு எப்பொழுது 7 கொடுத்தோம். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரியே இன்னைக்கு ரிட்டையர் ஆன பிறகு நாம் பிஜேபி வரப்போறோம் அப்படின்னு சொன்னதான் ஒரு கருத்து சொன்னாங்க. காவல்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா அரசு அதிகாரிகளும், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட அனைவருமே இன்றைக்கு பிஜேபிக்கு வர வேண்டும் என்று ஒரு நியாயமான கட்சி, மத்தியில் ஒரு நியாயமான ஆட்சி, ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம், ஊழல் இல்லாத பிரதமர். இன்னைக்கு 8 ஆண்டுகள் முடிந்து 9 ஆண்டுகளை இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம்? பாராளுமன்றத்திற்கு டியூ டேட் 2024 24 தேர்தல் வந்தாலும், 23 பாராளுமன்றத்திற்கு தேர்தல் வந்தாலும், அல்லது மாநிலத்திற்கும் மத்தியிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தாலும், மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தாலும், நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி முதலமைச்சராக நிச்சயமாக இருப்பார். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வேற யாரும் வர முடியாது. இன்றைக்கு எல்லோரும் சொல்கிறார்கள், எனக்கு வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே சொல்கிறார்கள், இனி நிச்சயமாக மோடி தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள், அவர்தான் வருவார் என்று சொல்கிறார்கள். ஜாதகர் குறிப்பும் அப்படித்தான் இருந்தார், அவரை விட்டால் வேற யாரும் இல்லை. இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு வல்லரசு நாடாகி கொண்டிருக்கிறது. வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு தெரியும், எந்த நாட்டிலையும் போய் இமிகிரேஷன் ஆஃபீஸ் போய் பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சா போறோம், ஓ மோடி பாஸ்போர்ட் அப்படிங்கிற எல்லாரும் முன்னாடி நம்மள யாருமே தெரியாது. சோனியா காந்தி அம்மையார், அப்பொழுது பிரைம் மினிஸ்டர் வந்தது மன்மோகன் சிங் அவர்கள், அது அப்பெல்லாம் யாருமே தெரியாது, மரியாதை இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லா நாடுகளுடைய தலைவர்கள் கூடுறாங்க. நமது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அவங்களுக்கு பார்க்காம போறாரு. அமெரிக்க பிரதமர், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் முதுகு தட்டி ஹலோ ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க கூப்பிட்டு பேசுறாரு. இந்தியா இந்தியாவில் பிரேமிச்சு போவாங்க, ஏறத்து கூட பார்க்கலாம். இன்னைக்கு கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இந்திய நாட்டை தலைநகர செய்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர் போறாரு. பல நாடுகள்லாம் போறாரு, அயோத்திக்கும் போறாரு, ஐநாவுக்கும் போறாரு, ஐநா சபையில போய் நமது திருக்குறளை பத்தி பேசிட்டு இருக்கிறார், திருவள்ளுவரை பத்தி பேசிட்டு இருக்கிறார், எல்லா நாடுகளும் போது நமது தமிழ் புலவர்களை எல்லாம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னாலே பேசிட்டு சொன்னாங்களே, மகாவதி பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த மாபெரும் புலவர்,
ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்களுக்காக இழிவுபடுத்துகிற ஒரு கூட்டம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்தை நாம் வேறொரு வேறொரு மண்ணியும் மண்ணோடும் நிச்சயமாக வேறொருக்க வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும். பிஜேபி பிஜேபி என்று சொன்னால் நாம் உடம்பெல்லாம் ஒரு உணர்வு வர வேண்டும். இந்து உணர்வு என்று சொல்ல மாட்டேன், தேசபக்தி என்று நாம் வர வேண்டும். அந்த உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதை சொல்லி இந்த கூட்டத்திற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்தி திணிப்பு இல்லை, இந்தி திணிப்பை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அனுமதிக்காது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லி, என்றும் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழ் வாழ்க என்று சொல்லி, வளர்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.